இப்போ பிராய்லர் கோழியை பற்றிய நன்மை தீமைகளை இப்போ பார்க்க போகிறோம். பிராய்லர் கோழியை நம்ம அன்றாட வீட்டில் வந்து எல்லோரும் உணவில் ஒரு முக்கியமான உணவை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னது அப்படிங்கிறத வந்து சித்தா டாக்டர் வந்திருக்காங்க. சித்தா டாக்டர் வந்து அதை தெளிவுபடுத்துவாங்க. அதனுடைய நச்சுத்தன்மைகள் நம்ம உடம்புல அது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைகள் என்னெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதையும், அதனால் ஏற்படுத்த நன்மைகளே இருக்குது. ஒரு சில நன்மைகள் இருக்குது, 90% தீமைகள் அதிகமாக இருக்குது, 10% நன்மைகள் இருக்குது. அதை பற்றி இப்போ அவங்க சொல்லுவாங்க. அது என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுங்க. டாக்டர் வந்து இப்போ பிராய்லர் கோழியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதனுடைய அது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்ன வகையான நன்மைகள் தீமைகள் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். பிராய்லர் கோழி வளர்ப்பு நாள், அதோட வளர்ப்பு நாள் வந்து 18 முதல் 55 நாள் வந்து. இதில் ஆன்டிபயோட்டிக், அதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ், 12 விதமான கெமிக்கல் சேர்க்குறாங்க. இதில் 12 வகையான கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து புற்றுநோய், குடல் புற்றுநோய், கல்லீரல் வீக்கம், அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அதிகமாக, எல்டிஎலோட லெவல் வந்து ரொம்ப அதிகம். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து பிராய்லர் கோழியில் தான் அதிகப்படுதுன்னு பதிவுபடுத்தாங்க. புற்றுநோய், குடல் புற்றுநோய், புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் பிராய்லர் கோழி தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த யூஎஸ்ஏட ஒரு யூஎஸ்டிஏ ஸ்டடியில் 65% இந்த பிராய்லர் கோழியில் ஈகோலைங்கிற ஒரு பாக்டீரியா தாக்குது. ஃபேக்டரியா வந்து தாக்குது, அது தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு இதோட மலட்டுத்தன்மையா அதிகமாக ஏற்படுது. ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துது. அது வந்து முக்கியமாக வந்து ஆண்கள், திருமணமான ஆண்களுக்கு வந்து இது பயங்கரமான கேடு விளைவிக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துறாங்க. அதுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக அந்த ஃபுட்டில் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த 12 வகையான கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான நோய்களை வந்து உற்பத்தி பண்ணுதுங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. ஈரலுடைய ஃபங்க்ஷனை ஃபுல்லாக தடைப்படுது அப்படிங்கிறத பதிவுபடுத்துகிறாங்க. அதுபோக கேன்சர் ஃபுல்லாக இதனால ஃபார்ம் ஆகுங்கிறாங்க. நன்மைகள்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? அதில் நன்மைகள் அவ்வளோ தூரத்துக்கு பெரிய நன்மைகள் இல்லை. ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குது, மற்றது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காங்க. வேறு என்ன அதில் இது மாதிரி பெண்கள் வந்து 10-12 வயசுலேயே பூப்படைஞ்சு, ஓ பாருங்க, சிறு குழந்தைகள் வந்து பூப்படைஞ்சிட்டாங்கன்னா பெரிய பொண்ணாகிடுறாங்க. அது வந்து சிறு குழந்தையிலே பெரிய பொண்ணாக காரணம் வந்து இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த பிராய்லர் கோழியை வந்து நம்ம வந்து நம்ம அவாய்ட் பண்ணுனாதான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். என்னைக்கு நம்ம வந்து நாட்டு கோழிகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமானமாக அது ஆரோக்கிய உணவாக மாறுது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வீடுகள்லேயும் பிராய்லர் கோழிகளை அதிகமாக சேர்க்காதீங்க. சேர்த்தோம்னா இது போன்ற பல வகையான நோய்க்கு ஆளாகிறோம். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வருது, பெண்கள் சிறு குழந்தைகள் சீக்கிரம் பூப்படைஞ்சிடுறாங்க, மூப்படைஞ்சு பெரிய பொண்ணாகிடுறாங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா கேன்சர் வருது, கல்லீரல் ப்ராப்ளம் வருது. இது போக இன்னும் நிறைய இருக்குது, அது இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை அது உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு.